அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேர் வந்து பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிடுவோம், இல்லைன்னா கோழிக்கறியா இருக்கட்டும் மீனா இருக்கட்டும் எல்லாமே பொறிச்சு சாப்பிடும். பொறிச்சு சாப்பிடும்போது எண்ணெய் வந்து அதிகமா எடுத்துப்போம். எண்ணெய் அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா கொழுப்பு வந்து அங்கங்க தேங்கிக்கும், உடம்புல வந்து அதிகமான கொழுப்பு சேர்ந்து வந்துடும். இப்ப சீக்கிரம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு 30 வயசு 40 வயசு 50 வயசுல 50 வயசு கூட போறோம், 40 வயசுக்குள்ளேயே ஹார்ட் அட்டாக் தான் நிறைய பேர் இறந்து போயிறாங்க. நிறைய பேர் என்னன்னா கொரோனா ஊசி போட்டதுனால ஹார்ட் அட்டாக் வந்து செஞ்சாங்க, அதெல்லாம் காரணம் இல்ல. ஆனா நமக்கு வந்து கொரோனா ஊசிக்கும் இந்த ஹார்ட் அட்டாக்கும் சம்பந்தம் கிடையாது சரிங்களா. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல வந்து கொழுப்பு சத்து வந்து அதிகம். நம்ம ரீஃபைண்ட் ஆயில் அதிகமா சாப்பிடுவோம், ரீஃபைண்ட் ஆயில்ல ஏற்கனவே டிரான்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க, அதாவது கரையாத கொழுப்பு வந்து அதிகமா இருக்கும். அந்த கொழுப்பு வந்து நம்ம உடம்புல அதிகமாயிடுது. நம்ம எண்ணெயை திருப்பி திருப்பி சூடாக்கி சூடாக்கி சாப்பிடுறோம், அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து நம்ம உடம்புல ரத்தத்தில் கலந்துடும், அது ரத்த குழாயில் அடைப்பை ஏற்படுத்திடுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும். நம்ம வந்து எண்ணெயை வந்து அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 5 மில்லி அளவு வச்சுக்கிட்டால அவ்வளோதான் சாப்பிட்டு